السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. வெல்கம் பேக் டு தமிழ் இஸ்லாமிக் கைட். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது உங்களுடைய தமிழ் இஸ்லாமிக் கைட். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இஸ்லாம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தீன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அல்லாஹாலா குரானில் சொன்னது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ்கள்னு ஏகப்பட்ட விஷயங்களை நீங்களும் தினமும் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஷால்லா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. நம்மளுடைய ஒவ்வொரு பயானம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பயன்தரக்கூடியதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மற்ற நல்லடியார்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். எத்தி வைத்த நன்மையும் அல்லாஹால நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக, அமீன். அல்லாஹுக்காக வேண்டி ஒரு 10 நிமிடம் ஒதுக்கி இன்ஷால்லா இந்த பயானை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அல்லாஹால இந்த ஒரு பயான் மூலமாக கூட நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேர்வழி வச்சுருக்கலாம் இன்ஷால்லா. நம்மளுடைய தேவைகள், நம்மளுடைய ஹாஜத்துக்கள், நம்மளுடைய நாட்டங்கள் நிறைவேறுவதற்கான ஒரு சில விஷயங்களை தான் இன்ஷால்லா இன்றைக்கி நம்ம இந்த பயானில் பார்க்க போகிறோம். அதனால் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் சகோதர சகோதரிகள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் அல்ஹம்துலில்லான்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா. யார் யாரெல்லாம் மன கஷ்டத்திலையும் மன வேதனையிலையும் கூட அல்ஹம்துலில்லான்னு சொல்கிறீங்களோ, அல்லாஹால உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி பரக்கத்தாக்கி வைப்பானாக, அமீன் அமீன்னு சொல்லிடுங்க இன்ஷால்லா. இன்றைக்கி நம்ம இந்த பயானில் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இலகுவான ஒரு அமல். திருக்குர்ஆனில் ஒவ்வொரு சூராவுமே ஒவ்வொரு மகத்துவம் வாய்ந்தது, ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்தது. ஒவ்வொரு சூராவிற்கும் தனி பலன்கள் இருக்குது. அல்லாஹாலா ஒவ்வொரு சூராவிற்குமே நிறைய சிறப்புகளை சொல்கிறான். அப்படிப்பட்ட இந்த சூராக்களை, அதனுடைய பலன்கள், அதனுடைய சிறப்புகளை நம்ம உணர்ந்து ஓதணும் என்றால் நமக்கு வந்து நிறைய பலன்கள் கிடைக்கும். அதற்குரிய பலன்கள் கண்டிப்பாக நிச்சயம் கிடைக்குங்கிறதுல எந்தவித சந்தேகமுமே இல்லை. அப்படிப்பட்ட சூராக்கள் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு சூரா தான். நம்ம ஒரு சிலருக்கு தெரியும் இந்த சூரா, ஒரு சிலருக்கு தெரியாது. இன்ஷால்லா தெரியாதவங்க முயற்சி பண்ணுங்கள் இந்த சூராவை மனப்பாடம் செய்கிறதுக்கு. ரொம்ப பலம் வாய்ந்த ஒரு சூரா, சக்தி பெற்ற ஒரு சூரா. அதாவது நம்ம இழந்ததை விட சிறந்தது பெற்றுத்தரக்கூடிய, அல்லாஹ்விடமிருந்து நமக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு நற்செய்தியை வழங்கக்கூடிய, குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு சூராவினுடைய சிறப்பை தான் நான் இன்றைக்கி சொல்ல வந்திருக்கேன். நம்ம எல்லாருமே ஓதக்கூடிய வகையில் ரொம்ப சின்ன சூரா தான். நம்ம வந்து இன்ஷால்லா ஓதாதவங்க கூட கொஞ்சம் முயற்சி செஞ்சிட்டிங்கன்னா இந்த சூராவை வந்து ஓத கற்றுக்க முடியும். அவ்வளவு சிறப்பான ஒரு சூரா, ரொம்ப எளிமையான இலகுவான ஒரு சூரா. என்ன சூரான்னு பார்த்தீங்கன்னா, சூரத்து தீன் என்று சொல்லப்படக்கூடிய, வத்தீனி வ ஜைத்தூன் என்று ஆரம்பிக்கப்படக்கூடிய ஒரு சூரா தான் இந்த சூரா. ரொம்பவே அற்புதம் வாய்ந்த ஒரு சூரானே சொல்லலாம். நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. அதாவது இந்த சூராவை நான் தஜ்வீது முறைப்படி எப்படி ஓதணும், எந்த முறையில் ஓதணுங்கிறதையும் இன்ஷால்லா இந்த வீடியோவோட கடைசியில் நான் ஓதி காட்டுறேன். உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இன்ஷால்லா, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதனுடைய சிறப்புகளை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடுறோம். அடுத்து நான் இந்த சூராவை உங்களுக்கு நான் ஓதியும் காட்ட போகிறேன். இதனுடைய சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா, நிறைய ஹதீஸ்கள் வந்து அறிவிக்கப்படுது. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூலமாகவே நிறைய ஹதீஸ்கள் வருது. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மாலை தொழுகை, அதாவது அசர் தொழுகையில் இந்த சூராவை தான் ஓதுறதை நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு சஹாபாக்கள் வந்து நமக்கு வந்து இந்த ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறாங்க. அதனால் அசர் தொழுதுட்டு நம்ம இந்த சூராவை ஓதுறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. இதை பற்றின நிறைய ஒரு விஷயங்கள், ஒரு ஹதீஸ்கள் நிறைய வருது. அதாவது இதை பற்றி இந்த சூரா வந்து நமக்கு எதை பற்றி நமக்கு உணர்த்துது, இதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா, பூமியில் இருக்கிற எல்லாத்தையும் விட மனுஷனை அல்லாஹாலா எந்த அளவுக்கு சிறந்த உடல் மனம் சிந்தனைகளை கொடுத்து அல்லாஹ் படைச்சிருக்கான் அப்படிங்கிற ஒரு பதில் தான் இந்த ஒரு சூரா. அப்படிங்கிற ஒரு சிறப்பை பற்றி தான் இந்த ஒரு சூரா. அப்படிங்கிறத எடுத்து காட்டுறதுக்காக தான் இந்த சூராவை அல்லாஹாலா நமக்கு இறக்கி வச்சுருக்கான். இதை பற்றின சிறப்புகளை தான் இந்த சூரா வந்து, இந்த சூறால அல்லாஹாலா நமக்கு சொல்கிறான். நமக்கு எதிராக செயல்படுறவங்க, இல்லை நமக்கு கொஞ்சம் துரோகம் நினைக்கிறவங்க, நமக்கு தீங்கு இழைக்கக்கூடியவங்க, இப்படின்னு நமக்குள்ளே நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. அவங்களே நமக்கு மேலே நண்பனாக மாறுறதுக்கு, அவங்க நம்ம மேலே அன்பாக இருக்கிறதுக்காக வேண்டி இந்த சூறாவை நம்ம எந்த முறையில் ஓதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 21 நாட்கள் 41 முறை, தினமும் 41 முறை 21 நாட்கள் தொடர்ந்து செஞ்சுவாங்க. நமக்கு தீங்கு இழக்கக்கூடிய, நமக்கு முகபத்தாக இருக்க
இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நமக்கு தீங்கிழக்கக்கூடிய ஒரு எதிரிகள் கூட நமக்கு நண்பனாயிருவாங்க. நமக்கு அன்பான ஒரு உறவுகளின் மீது நமக்கு அன்பு கிடைக்கணும் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் இந்த முறைப்படி இந்த சூராவை ஓதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளில் நிறைய பேர் முகம் வந்து எனக்கு பிரகாசமாக இருக்கணும், எனக்கு வந்து முகம் வந்து நல்ல க்ளோவாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா, அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த சூறாவு கை கொடுக்கும். இந்த சூறாவை எந்த முறையில் ஓதணும்னு பார்த்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் முகமும் சரி உள்ளமும் சரி பிரகாசமாக இருக்கிறதுக்காக வேண்டி நீங்கள் எப்பெல்லாம் கண்ணாடியை பார்க்குறீங்களோ அப்பெல்லாம் உங்கள் கண்ணாடியை பார்க்குறப்போ ஒரு முறை இந்த சூறாவை ஓதிட்டு துவா செஞ்சாலே உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். உள்ளமும் சரி பிரகாசமாகும், முகமும் சரி பிரகாசமாகும். இதை ஒரு தொடர்ந்து ஒரு 90 நாட்கள் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் தொடர்ந்து கடைபிடிச்சிட்டே வாங்க, நிறைய பலன்கள் இருக்குது. அதே மாதிரி குழந்தைக்காக இருக்கிறவங்க இல்லை கர்ப்பிணி பெண்கள் வந்து எனக்கு இந்த பிள்ளை தான் வேணும், எனக்கு ஆண் குழந்தை வேணும் இல்லை எனக்கு நான் பெண் குழந்தை வேணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இன்ஷா அல்லாஹ் டெய்லி வந்து 11 முறை இந்த சூறாவை ஓதி தண்ணியில் ஊதி அதை இன்ஷா அல்லாஹ் குடிங்க. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம், வேலை, தொழில், இப்படி ஒரு சம்மதத்தை நீங்கள் ஒரு விஷயத்தில் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு சூறாவை தினமும் 11 முறை இன்ஷா அல்லாஹ் ஓதி அல்லாஹாலாட்ட துவா செய்யுங்க. நம்ம தேடுறத கண்டிப்பாக அல்லாஹாலா தருவான்ற நீயத்தில் வந்து இன்ஷா அல்லாஹ் செய்யுங்க. இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எதையுமே நம்ம முழு நம்பிக்கையோடு அல்லாஹ் மேலே ஈமானோட நமக்கு தருவான்ற நம்பிக்கையோடு இன்ஷா அல்லாஹ் நீங்கள் செஞ்சீங்கன்னா கூடிய விரைவில் பலன் கிடைக்கும்ன்றதில் சந்தேகமே கிடையாது. இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச வரை முழு மனசோட அல்லாஹ் தருவான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கு ஏதாவது வாழ்க்கையில் நிறைய பொருட்களை மிஸ் பண்ணியிருப்போம், கை தவறி எங்கே போட்டிருப்போன்னு தெரியாது, இப்படி காணாமல் போன பொருள் வந்து நமக்கு ஏகப்பட்ட இருக்கும், ஒரு சிலருக்கெல்லாம் லிஸ்ட்டில் இருக்கும். அப்படி காணாமல் போன ஒரு பொருள் கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு சூறாவை 7 முறை ஓதுங்க. 7 முறை ஓதிட்டு இந்நாளில்லாகி வ இன்னா இலைஹி ராஜிவோன் அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா இன்ஷா அல்லாஹ் கூடிய விரைவில் நீங்கள் உங்களுக்கு தொலைச்ச பொருள் கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை வளமையாக நான் ரெகுலராகவே ஓதுகிறேன் இந்த சூறா அப்படின்னா அல்லாஹாலா நிறைய பலன்களை கொடுக்குறான். சொர்க்கத்தில் நமக்கு பிடிச்ச ஒரு இடத்த நமக்கு அல்லாஹாலா தரான். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நான் வறுமையில் இருக்கேன், மன கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புலம்புவோம் இல்லையா. நமக்கு இந்த நேரத்தில் கூட நிறைய தேவைகள் இருக்கும், நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு தேவைகள் இருக்குது இல்லையா. அப்படிப்பட்டவங்க இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு துஆவை இந்த ஒரு சூறாவை நீங்கள் வந்து 7 முறை வறுமையாக இருந்தாலும் சரி மன கஷ்டமாக இருந்தாலும் சரி சொல்ல முடியாத பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இதை வந்து நீங்கள் 7 முறை தினமும் நீங்கள் ஓதிட்டே வாங்க. அல்லாஹ்வுல இழந்ததை விட சிறந்ததை நமக்கு தருவான் சுபஹானல்லாஹ். அதே மாதிரி நம்ம இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து விஷ ஜந்துகளுடைய தீங்கு நிறைய இருக்குது, இல்லை பூச்சி வந்து நிறைய இருக்குது, அதுங்களோட தீங்குலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும், இல்லை ஷைத்தான் தீங்குலேருந்து நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்னா 21 நாட்கள் தொடர்ந்து இதை நீங்கள் டெய்லி 3 முறை ஓதி வந்தால் போதும். ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் தொடர்ச்சியாக செய்யணும். இந்தந்த நாட்களில் நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சிங்கன்னா அல்லாஹாலா கூடிய விரைவில் நமக்கு பலனை தரான். அதை இந்த 21 நாட்கள் இதை தொடர்ந்து ஒரு 3 முறை டெய்லி 3 முறை ஓதி இந்த சூறாவை ஓதி தண்ணியில் தெளிச்சு விடணும் வீட்டில் எல்லா இடத்துலையும் மூளைக்கு மூளை. அப்படிங்கிற போவில் நமக்கு ஷைத்தானில் இருந்தாலும் சரி விஷ ஜந்துங்களுடைய தீங்காக இருந்தாலும் சரி வராது. அதுலேருந்து அல்லாஹாலா நம்மளை பாதுகாக்கிறான். எதை விரும்பினாலும் அல்லாஹாலா நமக்கு தரான். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த சூறாவை நம்ம வாழ்க்கையில் தினமும் மோதக்கூடியவங்களாக இருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனுஷங்களுடைய சிந்தனை, மனம், உடல் இதை பற்றி இந்த படைப்புகளை பற்றிலாம் அல்லாஹாலா இந்த சூறாவில் சொல்கிறோம். இந்த சூறாவை நம்ம தினமும் வளமையாக ஓதுறது மூலமாக அல்லாஹாலாவுக்கு நன்றி கடன் செலுத்தின ஒரு பலனையும் நம்ம அடைகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம அசர் தொழுதுட்டு இந்த சூறாவை ஓதுறது நம்ம நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னத்தை பின்பற்றின நன்மையும் நமக்கு கிடைக்குது. இல்லை எனக்கு எந்த தேவையுமே இல்லை, என் வாழ்க்கான சிறப்பாக இருக்கணும், நிறைய நன்மை எனக்கு கிடைக்கணும், சொர்க்கத்தில் வந்து எனக்கு சொர்க்கம் கிடைக்கணும், சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்து எனக்கு கிடைக்கணும், சொர்க்கத்தில் நான் விரும்பிய இடத்துல நான் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவை வளமையாக ஓதிட்டே வாங்க. அல்லாஹாலா இந்த சூறாவை வளமையாக ஓதுறது மூலமாக கூட நம்ம கஷ்டங்கள், நம்ம சொல்ல முடியாத பிரச்சனைகள், நம்ம வறுமை, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளை நீக்கி நமக்கு வாழ்க்கையில் சந்தோஷத்தை தரோம். இந்த சூறாவின் மூலம் நம்ம அனைத்து தேவைகளையும் நிறைவேற்ற வல்ல ரஹ்மான் கிருபை செய்வானாக.
ஆமீன். இந்த ஒரு சூறாவை இப்போ நான் உங்களுக்கு தஜ்வீத் முறைப்படி ஓதியும் காட்ட போகிறேன். இன்ஷால்லா கேளுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வத்தீனி வஸ்ஸைதூன் வதூரி சீனின் வஹாதல் பலதில் அமீன் லகத கலக்னல் இன்ஸான ஃபீ அஹ்சனி தக்வீம். லக்கது ஹேக்கு மேலே புள்ளி இருக்கனால ஹலக்கு இன்சானன்னு சொல்லக்கூடாது, இங்ஸான. அங்கே வந்து தஜ்வீத் சட்டம் வருது, இங்னு அழுத்தணும். லக்கது ஹலக்கு நல் எங்ஸானி அஹ்சனி தக்வீம். சும்ம மீம்க்கு மேலே ஷத் இருக்குது, அழுத்தணும். சும்மரதுனஹு அஸ்ஃபல சாஃபிலீன் إِلَّا الَّذِينَ آمَنُوا وَعَمِلُوا الصَّالِحَاتِ فَلَهُمْ أَجْرٌ غَيْرُ مَمْنُونٍ فَمَا يُكَذِّبُكَ بَعْدُ بِالدِّينِ. يُكَذِّبُكَன்னு சொல்லக்கூடாது, தாலுக்கு மேலே புள்ளி வந்திருக்கு. يُكَذِّبُكَ بَعْدُ بِالدِّينِ أَلَيْسَ اللَّهُ بِأَحْكَمِ الْحَاكِمِينَ. சுபஹானல்லாஹ், ரொம்ப அற்புதமான ஒரு சூரா. இந்த சூராவை நம்ம அதிகமாக ஓதணும் இன்ஷா அல்லாஹ். இந்த சூராவின் மூலம் வாழ்க்கையில் நிறைய பலன்களை அடைய அல்லாஹாலா கிருபை செய்வானாக ஆமீன். கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹாலா நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமீன். நோயற்ற வாழ்வையும் செழிப்பான பொருளாதாரத்தையும் அல்லாஹாலா நம்ம அனைவருக்கும் நசீபாக்குவானாக ஆமீன். இதில் நாம் பலனடைஞ்சது இல்லாமல் மற்ற நல்லடியார்கள் பலனடையணும் இல்லையா? உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள்டைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷால்லாஹ் நமக்கு தெரிஞ்சவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள். அவங்க நன்மை செஞ்சாங்கன்னா அதனுடைய நன்மை நமக்கும் கிடைக்கும் இன்ஷால்லாஹ். அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜஸாகல்லாஹு கைரன் கதீரா ஃபித்தாரின் வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.